லஞ்சம் வாங்கினா டிஸ்மிஸ் செய்திடுவேன் என்று சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் IPS டிராபிக் அதிகாரிகளை எச்சரித்திருப்பதுதான் இப்போது போலீஸ் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. இது தொடர்பான ஆடியோ வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. வாகன விதிமுறைகள் மீறும் வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். இதில் லஞ்சம் வாங்குவதை தடுக்க ஆன்லைன் மூலம் பணம் கட்டும் நடைமுறையானது அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் சென்னை வேப்பேரி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் விதிகளை மீறும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன உரிமையாளர்களிடம் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அபராதம் விதிப்பதாக எச்சரித்து அவர்களின் பணம் வசூலித்து வருவதாக தொடர்ந்து சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் வேப்பேரி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் வாகன ஓட்டுநர்களிடம் நேரடியாக பணம் வாங்காமல் அவர்களை அங்கிருக்கும் மஞ்சள் பையில் பணத்தை போட்டுவிட்டு போக சொல்லியிருக்கின்றனர். மஞ்சள் பையில் பணத்தை போட்டுவிட்டு செல்கின்றனர். இது அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டு அந்த வீடியோ பரவலாக ஷேர் செய்யப்பட்டது. காவல்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை போலீசார் எடுத்து வந்தாலும் இதுபோல சில இடங்களில் நடப்பதால் ஒட்டுமொத்த போலீசாருக்கும் கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்று கொதித்தெழுந்திருக்கிறார் சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் IPS. அதனால் அனைத்து போக்குவரத்து காவல்துறையினருக்கும் வாக்கி டாக்கியில் எச்சரித்திருக்கிறார். இப்போது இந்த ஆடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. அதில் வாகன சோதனையின் பொழுது ஏதேனும் புகார்கள் போலீசார் மீது வந்தால் அவர்களை சஸ்பெண்ட் அல்லது டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்றும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அந்த ஆடியோவில் டிராபிக்கில் பணம் வாங்குவதற்காக வேலையில் இருந்தால் வெளியே சென்று விடுங்கள். ஒருவரால் மொத்த டிராபிக் துறைக்கே கெட்ட பெயர் வாங்கி கொடுக்காதீர்கள். ஒரு சில செய்திகளை பார்க்கும் பொழுது மிகவும் அசிங்கமாக உள்ளது. டிராபிக் போலீசார் மீதுள்ள மரியாதையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஒரு படி மேலே சென்றால் நாலு படி கீழே இறங்குகிறது. இது நல்லதல்ல, இது கடைசி எச்சரிக்கை. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர்கள் கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்தில் உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுதாகர் IPS எச்சரித்துள்ளார். எல்லாருக்குமே திரும்பி திரும்பி சொல்றேன், வெஹிக்கிள் செக்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ், இதுக்காக டிராபிக் வரவங்க இருந்தீங்கன்னா டிராபிக் போயிடுங்க. உங்க ஒருத்தரால வந்து மொத்த டிராபிக்ல கெட்ட பேர் வாங்கி கொடுக்காது. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு ஒரு டிராபிக் போலீஸோடைய மரியாதையை கூட்டணும் அப்படிங்கறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு முயற்சி நாங்க பண்ணி ஒரு படி மேல பேசினா நாலு படி கீழே இருக்கிறீங்க. அது நல்லா இல்லாது. This is a final warning for everyone. அதே போல ஏசிஸ் டிசிஸ் ஆர் ஐ அதை கண்ட்ரோல் பண்ணும். ஏதோ ஒரு லிமிட் அந்த ஆர்ஐயால டிசிப்ளின் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா யூ வில் ஆல்சோ பி டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வந்து அவர் மேலுமே இனிஷியேட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மை 32 கோ டு ஆர் சேனல் அண்ட் டெல் திஸ் வெரி கிளியர்லி டு எவ்ரி ஒன். மைக் 34 நீங்க இப்ப எனக்கு என்கர் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு அதுக்கு என்னங்கிறது வேணும். யூ வில் பர்சனலி கோ தட் யூ வில் எம்பர் யூ வில் கிவ் அ ரிப்போர்ட். மைக் 6 மைக் 34 கண்ட்ரோல் ரோஜா. இந்த ஸ்ட்ரிக்டான அறிவிப்பால் அலறி போயிருக்கின்றனர் போக்குவரத்து காவல்துறையினர் என்று சொல்லப்படுகிறது. எந்த நேரத்திலும் அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்து விடுவேன் என்று சொல்லியிருப்பதால் யாரெல்லாம் சுதாகர் IPS வழியில் மாட்டப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு உண்டாகியிருக்கிறது.